ஹை வியூவர்ஸ், வெல்கம் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, விஷப்பூச்சி கடிக்கு தீர்வு தரும் நாட்டு வைத்தியம் பற்றி பார்ப்போம். நாட்டு வைத்தியம் மூலமாக பூச்சிகள் கடித்து விட்டால் அது எந்த பூச்சி என்பதையும் அதன் நஞ்சை முறிக்கும் முறையையும் நாட்டு வைத்தியம் கூறுகிறது. இரவில் நச்சு பூச்சி ஏதேனும் கடித்துவிட்டால் என்ன கடித்தது என்பதை அறியாமல் மருத்துவம் செய்வது கடினம். இந்த நிலையில் கடிப்பட்டவருக்கு ஆடு தின்னாப்பாலை என்ற செடியின் வேரை கொடுத்து சுவைக்க சொன்னால், இனிப்பு சுவையாக இருந்தால் கடித்தது நல்ல பாம்பு என்றும், புளிப்பு சுவையாக இருந்தால் கட்டுவிரியன் பாம்பு என்றும், வாய் வழவழப்பாக இருந்தால் நஞ்சு குறைந்த வழலை பாம்பு என்றும், கசப்பு சுவையாக இருந்தால் பாம்பு வகைகள் அல்லாத வேறு பூச்சிகள் என்றும் அறிந்து கொள்ளலாம். தேல் கடிக்கு எலுமிச்சை பழ விதைகளையும் உப்பையும் கலந்து அரைத்து குடித்துவிட்டால் தேன்கடி நஞ்சு இறங்கிவிடும். கடிவாயில் எலுமிச்சை பழ சாற்றையும் உப்பையும் கலந்து தடவினால் நலம் கொடுக்கும். சிறிது நாட்டு வெள்ள தூளுடன் கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்து சிறிதளவு புகையிலையையும் கலந்து நன்றாக பிசைந்து தேல் கடித்த இடத்தில் வைத்து கட்டினால் நஞ்சு இறங்கிவிடும். குப்பை மேனி இலையை பறித்து நன்றாக நீரில் கழுவிவிட்டு பின்பு கசக்கி சாறு எடுத்து தேல் கடித்த இடத்தில் தடவ வேண்டும். அத்துடன் கசக்கிய இலையை கடிவாயில் வைத்து கட்டிவிட்டால் நஞ்சு இறங்கும். பூரான் கடித்தால் பனை வெள்ளத்தை கருப்பட்டி தின்ன தடிப்பு அரிப்பு உடனே மாறும். நாயுருவியின் வேரும் எலுமிச்சை பழத்தின் விதையும் சமபாகமாக சேர்த்து எலுமிச்சை சாறு விட்டு அரைத்து வைத்து கொண்டு அதில் எலுமிச்சை பழம் அளவிற்கு காலையிலும் மாலையிலும் ஒரு உருண்டை வீதம் 10 நாள் உட்கொண்டால் வெறிநாய்க்கடி குணமாகும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.